ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனுடைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய ஆண் பெண்ணுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் சரிங்களா, உங்களுடைய இயக்கம் கவலை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய அனைத்து ஆசைகளுக்கும் இயக்கங்களுக்கும் இந்த கவலைகளுக்கும் காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார், எல்லா ஆசைக்கும் எல்லா கிரகத்துக்கும் ஒரே கிரகமா அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கிரகம் இந்த நிலைமையில் இருந்தால் அவங்க அதை பற்றி மட்டும்தான் ஆசைப்படுவாங்க, இல்லை வேறு எந்த கிரகத்தை பற்றி ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் லோயஸ்ட் டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். லோயஸ்ட் டிகிரினா ஒரு ஒரு டிகிரிலேருந்து 5 டிகிரிக்குள்ளே, அப்படி 5 டிகிரிக்குள்ளே உள்ளவங்க போகிறான். கௌரவம், புகழ், அரசு பதவி, தந்தை மீத பாசம், அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி விரும்புறது, சப்பாத்தி விரும்புறது உணவில், இப்படி எல்லாமே ஒவ்வொன்றிலையும் ஒன்று சொல்லலாம். உறவுகளில் அந்தை மீது பாசம் ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாதாரண போகிற ஆடைகளில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இல்லையான ஒரு ஏக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நிறைய சொல்லலாம். உயர் பதவிங்கிறது நிர்வாகத்திறன் நம்மளுக்கு சரியாக வரலையேங்கிறதுல ஏக்கமாக அந்த நிர்வாகத்திறன் நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுக்கு 1 டிகிரிலேருந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 1 டிகிரியில் இருந்தோன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாக இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா மேலே ரொம்ப பாசம், அம்மா பாசமே காட்டப்படாது, இவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் காட்டிகிட்டு இருப்பாங்க, அம்மாவுடைய பாசம் கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய், செவ்வாய் வந்து லோயஸ்ட் டிகிரியாக இருந்தால் சகோதரனுடைய பாசம் கிடைக்கலையே அப்படிங்கிறதே வருத்தப்படுவாங்க, சொந்த வீடு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஸ்ட்ரென்த்து இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதில் ஏக்கம் ரொம்ப இருக்கும். அதேமாதிரி புதன் அப்படிங்கிறது நல்ல நண்பர்கள் இல்லையேங்கிற ஏக்கம் இருக்கும். நல்ல நான் உண்மையாக காதலித்தேன், அவங்க வந்து என்னை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே உண்மையான காதல் இருக்கும். ஆனால் அந்த காதலுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அந்த சைடு வந்து ஒன்றுமே இருக்காது, ஒன் சைடு காதலாக போயிடும். அந்த மாதிரி அதேமாதிரி டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும் போவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொன்றும் தொந்தரவாகவே கொடுத்து விட்ருவோம். அதேமாதிரி குரு அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் மீது ரொம்ப பாசம் அக்கறை காட்டுவாங்க, அந்த குழந்தைகள் உங்களை மதிக்காது. அதேமாதிரி பெரும் பணம் அப்படிங்கிற விஷயங்களில் அவங்க சேவிங்ஸ் பணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சேவிங்ஸ் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால சேவிங்ஸ் பணம் பண்ணவே முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் மாற்று வழி என்னென்னு யோசிக்கணும். யோசிச்சு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு குரு ஆசீர்வாதம் வேணும்னு ஓடிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் அனுபவத்தில் உண்மை சரிங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ சுக்கரன் அப்படின்னா மனைவி மீது அன்பு, அத்தை மீது அன்பு, இந்த மாதிரி வச்சிட்ருப்பாங்க. அதீத வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு காரு அப்படிங்கிற விஷயங்களில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். உட்டன் ஃபர்னிச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு ஒரு ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஏக்கங்கள் ஃபுல்லாக வாழ்க்கை பூரா நிறைவேறாமே இருக்கும். கிட்டத்தட்ட 90% பேத்துக்கு நிறைவேறாமே போயிடுது. ஏன்னா அது நிறைவேறதுக்கு கொஞ்சம் மாற்று வழிகள் இருக்குது, அதை யாரும் பயன்படுத்துகிறதில்ல. அதே மாதிரி சனி வச்சுக்கலாம். சனி அப்படிங்கிறது வந்து தொழில், தொழிலில் அவங்க ஏங்காத ஏக்கம் இருக்காது, தொழிலில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தொழிலில் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், தொழில் 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 தொழில்ன்ற ரொம்ப டெப்த்தாக போவாங்க. அந்த தொழிலில் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தொழிலில் ரொம்ப ஏக்கங்கள் ஆகிறதுக்கு இந்த சனி லோயஸ்ட் டிகிரி தான் காரணம். அதே மாதிரி ராகு கேது முன்னோர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், போதை பழக்க வழக்கம், அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஞானம் கேதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞானத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு சிலருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, தவம் அதுன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். உண்மையான குருமார்களை அவங்களால பார்க்கவே முடியாது. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது 9 கிரகத்துக்கு சூரியன்லேருந்து கேது வரையும் சொல்லிட்டேன். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆசைகளுக்கும் இயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் முக்கிய காரணம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் லோயஸ்ட் டிகிரி. லோயஸ்ட் டிகிரினா ரொம்ப பாகை, குறைந்த பாகை எந்த கிரகம் வாங்கியிருக்கோ அந்த கிரகம்தான் உங்களை ஆட்டி வைக்கும் சரிங்களா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கிரகத்துண்டான விஷயங்களை நீங்கள் அதிகமாக வந்து கட் பண்ணி போடுங்க. எப்படி கட் பண்ணி போடலான்னா, உதாரணத்துக்கு சூரியன்னா நம்ம ஆரஞ்சு கலர் நூலை கட் பண்ணி போடுங்க, 6 முறை கட் பண்ணி போடுங்க, 6 ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணி போடுங்க. சந்திரன் இருந்தால் சந்திரன் வெள்ளை, வெள்ளை கலர் நூலை நீங்கள் சந்திரன் வந்து சந்திரன் திசை வருஷம் 10, அந்த 10 அப்படிங்கிறத நம்பர் சந்திரனுக்கு 10 திங்கட்கிழமை கட் பண்ணி போடுங்க. இப்போ செவ்வாய் அப்படின்னு வைங்க, செவ்வாய் வந்து 7 வருஷம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 7 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்து இந்த செவ்வாய் கலர் நூல் கட் பண்ணி போடுங்க. புதன் அப்படிங்கிறது 17 வருஷம்,
அப்போ 17 பதினொன்று நேரம் பச்சை, அந்த பச்சை கலர்னோட 17 கண்டாக கட் பண்ணி போடுங்க, உங்கள் தலையை சுற்றி போடுங்க. அதே மாதிரி சுக்ரான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையே உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய இயக்கங்கள் பூரா இதை நோக்கி தான் இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள், சார்ட்டில் ஒரு பாதாச்சாரம் போட்டிருப்பாங்க, அது பக்கத்தில் டிகிரின்னு போட்டுருவோம், பாகை கலை டிகிரின்னு சொல்லி. அதில் குறைஞ்ச டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அதை நோக்கி தான் நீங்கள் பயன்படுங்க, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும், அதுதான் உங்கள் ஏக்கமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவரை அப்படி இதில் ஒன்று கூட மிஸ்ஸிங் ஆனதில்லை. அப்போ அந்த ஏக்கத்தை சரி செய்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் அருகாமைகளோ ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா எங்களை கூப்பிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அதை சரி செய்கிறதுக்கு என்ன விலைன்னு கேட்டுக்கோங்க, சரிங்களா? மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.